ஓம் கம் கணபதியே நமக சிதம் கேசவம் சத்தியபாம தவம் மாதவம் ஸ்ரீதரம் ராதிகா ராகிதம் இந்திரம் மந்திரம் சேதசுந்தரம் தேவகி நந்தனம் நந்தசம் சந்ததி வசு தேவசுதம் தேவம் கம்சானூர் மத்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு ஐவகை பொருள் நான்கு கர்ணம் குணங்கள் மூன்றும் செய்வினை என்று மண்டி யாவரும் திகப்பென்ற பொய்யில் அகலஞான போற்கிற புத்தியல் போட்டி போட்டி குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் ஸ்ரீ மகாபரிவா சரணம் சரணம் ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம் ஓம் ஸ்ரீ நவக்கரக தேவதாப்பியோ நமோ நமக. யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான சிறப்பான வணக்கங்கள். ஜெமினி தங்கவேல் அஷ்டோ வழங்கும் ஸ்ரீ குமாரசாமியின் ஜோதிட முறையிலே உங்கள் நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரத்துக்கு உங்கள் ஜென்மத்துக்கும் அதே மாதிரி 22வது நட்சத்திரத்துக்கும் நீங்கள் இயக்கக்கூடாத பொருள்கள் அதை பற்றி ஒரு சிறப்பு வீடியோ. வணக்கம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களே, தேன் யூஸ் பண்ணாதீங்க, குதிரைப்பட கொக்குப்பட வைக்காதீங்க. உங்களுக்கு 22வது நட்சத்திரம் திருவோணம், கழுதை சங்கு சக்கர படத்தை வைக்காதீங்க. வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் இயக்கம் குறைஞ்சு போயிடும். பரணி நட்சத்திரக்காரர்களே, நெல்லிக்காய் எலுமிச்சை முடிந்த அளவுக்கு சாப்பிடாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்மத்தை நல்லபடியாக போயிட்டுருக்கும். இல்லை அப்படின்னா இதையெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா ஜென்மம் வந்து பிரச்சனை அதிகமாக கொண்டுட்டு வரும். உங்களுக்கு 22வது நட்சத்திரம் அவிட்டம், மிருதங்கம் ஜால்ரா இந்த மாதிரி ஒரு படம் இருந்தால் கூட வைக்கக்கூடாது. அது படம் எது மறந்த அப்படி வீட்டில் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து அது வந்து தொந்தரவு கொடுக்கும். கிருத்திக நட்சத்திரக்காரர்களே, ரவை சாப்பிடாதீங்க, அது எந்த ரவையாக இருந்தாலும் சரி. மயில் படம் வைக்காதீங்க. உங்களுக்கு 22வது நட்சத்திரம் சதயம். அகத்திக்கீரை புல்லேண்டு சட்டு போடாதீங்க. உங்களுக்கு வந்து அந்த 22வது நட்சத்திரத்தினுடைய அமைப்புக்கு வந்து புல்கை சட்டு வந்து உங்களுக்கு யோகத்தை குறைக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களே, மாதுளை பால்கோவா சாப்பிடாதீங்க. உங்களுக்கு 22வது நட்சத்திரம் பூரட்டாதி, மாம்பழம் வடகம், மாம்பழம் சம்பந்தப்பட்டது வடகை சம்பந்தப்பட்டது இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிறப்பான ஒரு இது பண்ணும். மிருசீஷ நட்சத்திரக்காரர்களே, முட்டை மாஸ் சாப்பிடக்கூடாது, தேங்காய் பருப்பி சாப்பிடக்கூடாது. உத்திரட்டாதி நட்சத்திரம் உங்களுக்கு 22வது நட்சத்திரம் லட்டு சாப்பிடக்கூடாது, புளியோதரை சாப்பிடக்கூடாது. அது சாப்பிட்டிங்கன்னா டென்ஷன் மேலே டென்ஷன் வரும், குடும்பத்தில் பிரச்சனை அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். திருவாதிர நட்சத்திரக்காரர்களே, உளுத்து வடை சாப்பிடாதீங்க, நாயை கண்டா கல்லெடுத்து அடிச்சிடாதீங்க. நாயை வந்து நீங்கள் வளர்த்துனீங்கன்னா உங்களுக்கு அது பிரச்சனையில் தான் கொண்டு வந்து கூடும். உங்களுக்கு 22வது நட்சத்திரம் ரேவதி, கப்பல் படம் வைக்காதீங்க, பேரிச்ச சாப்பிடாதீங்க. புனர்போஷ நட்சத்திரக்காரர்களே, கரும்பு சாப்பிடாதீங்க, புடலங்காய் சாப்பிடாதீங்க. உங்களுக்கு 22வது நட்சத்திரம் அஸ்வினி, தேன் குதிரை கொக்கு இந்த படமெல்லாம் வைக்கக்கூடாது. பூஷ நட்சத்திரக்காரர்களே, அப்பம் சாப்பிடாதீங்க, அவல் சாப்பிடாதீங்க. உங்களுக்கு 22வது நட்சத்திரம் நெல்லி, எலுமிச்சையும் நெல்லியும் வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் நட்சத்திரப்படி உங்களுடைய இயக்கம் மிக குறைவாக அமைந்துவிடும். ஆயிலி நட்சத்திரக்காரர்களே, முருங்காய் புகையிலையே யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு 22வது நட்சத்திரம் கிருத்திகை, அப்போ ரவை சாப்பிட்டீங்கன்னா அந்த 22வது நட்சத்திரத்தை நீங்கள் இயக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்புறம் மயில் படத்தான் வைக்காதீங்க. மகன் நட்சத்திரக்காரர்களே, பச்சரிசி கிளி பொம்மை வைக்காதீங்க. ரோகிணி அதாவது வந்து உங்களுக்கு 22வது நட்சத்திரம் ரோகிணி, மாதுளை பால்கோவா வந்து சாப்பிடாதீங்க. பூர நட்சத்திரக்காரர்களே, பலாப்பழம் சாப்பிடாதீங்க, எலுமிச்சை சாப்பிடாதீங்க. உங்களுக்கு 22வது நட்சத்திரம் மிருகசீசம், முட்டை மான் தலை தேங்காய் இதையெல்லாம் முதல்ல கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்கன்னா நல்லது. அப்படி நீங்கள் பண்ணலை அப்படின்னா அதாவது வந்து உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை அதிகமாக போயிட்டு தான் இருக்கும். உத்தர நட்சத்திரக்காரர்களே, சப்பாத்தி சாப்பிடாதீங்க, தேன் சாப்பிடாதீங்க. உங்களுக்கு 22வது நட்சத்திரம் திருவாதிரை, உளுந்து வடை நாய்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும் முக்கியமாக. அதுக்காக வந்து சாப்பிட வேண்டாம்னு எல்லாம் சடையே பண்ணிட முடியாது. இதெல்லாம் நீங்கள் அந்த நட்சத்திரம் வார அன்னைக்கு சாப்பிடாது இருந்தீங்கன்னா கூட போதும். அதுதான் இந்த ஜோதிடத்தினுடைய குமாரசாமி ஜோதிடத்தினுடைய ஒரு அமைப்பு. அஷ்ட நட்சத்திரக்காரர்களே, எருமையை அடிச்சு போடாதீங்க, எருமையில் பைக்கு காருக்கு இது விட்டுறாதீங்க.
உங்களுக்கு அது இடங்கள் கொண்டு வந்துட்டுரும். கை போட்ட படம் வச்சுக்காதீங்க, கை இந்த கை கை போட்ட படம் வந்து வைக்காதீங்க. உங்களுக்கு 22வது நட்சத்திரம் புனர்புஷம், கரும்பு புடலங்க வந்து சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அந்த நட்சத்திர வாரம் நீங்கள் விட்டீங்கன்னா போதும், அதுக்காக அன்றைக்கே இது பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. சித்திரை நட்சத்திரக்காரர்களே, புதிய துணி புதிய வஸ்திரம் நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா டென்ஷனை வந்து ஏற்கிறீங்கன்னு அர்த்தம். சென்ட்டு போட வேண்டாம். அதே மாதிரி உங்களுக்கு 22வது நட்சத்திரம் பூஷம், அவள் அப்பம், இந்த ரெண்டும் சாப்பிடாது இருந்தீங்கன்னா அது அந்த நட்சத்திர வாரம் அன்னைக்கு சாப்பிடாம இருந்தீங்கன்னா போதும், மற்ற நட்சத்திர வாரம் அன்னைக்கு சாப்பிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் பண்ணாது. சுவாதி நட்சத்திரக்காரர்களே, உளுந்த வடை தேன் உங்கள் நட்சத்திர வாரம் அன்னைக்கு தான் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டீங்கன்னா அது ஜென்மத்தை வந்து ஏற்கிறீங்க, ஜென்மத்தை ஏற்கிறீங்கன்னு டென்ஷன் மேலே டென்ஷன் தான் வரும். முருங்கைக்காய் புகையிலை உங்களுக்கு ஒத்து வராது, உங்கள் நட்சத்திரம் வந்து ஆயில்யம். அப்போ முருங்கைக்காய் புகையிலையும் வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிங்கன்னா நல்லது, அந்த நட்சத்திர வார அன்னைக்கு பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. விசாக நட்சத்திரக்காரர்களே, பஞ்சாமிர்தம் சப்போட்டா இந்த ரெண்டு இதையும் வந்து தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நட்சத்திர வார அன்னைக்கு நீங்கள் இயக்குனீங்கன்னா அது அவங்க வந்து உங்களுக்கு அதிகமாக தொந்தர வேண்டும். அது வராத அன்னைக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாம், அதிகமாக சாப்பிட்றாதீங்க. உங்களுக்கு வந்து மக நட்சத்திரம் பச்சரிசி கிளிப்பொம்மை, இது வந்து உங்களுக்கு 22வது நட்சத்திரம் இயக்கி வச்சிடும். அதனால் 22வது நட்சத்திரம் வந்து இருக்கிறதுலையே மிகவும் தொல்லை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். அனுசு நட்சத்திரக்காரர்களே, முடிந்த அளவுக்கு மோதிரம் போடாதீங்க, மோதிரம் போட்டீங்கன்னா டென்ஷன் தான், ஜென்மத்தை வந்து ஈக்கிறீங்க, இல்லைன்னா அந்த நட்சத்திரம் வார அன்னைக்கு வந்து கழட்டி வச்சுருங்க. நொங்கு சாப்பாடாதீங்க, பணம் நொங்கு. உங்களுக்கு வந்து 22வது நட்சத்திரம் பூரம், பலாப்பழம் எலுமிச்சை வந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு 22வது நட்சத்திரத்தை ஈக்கிற மாதிரி தெரிஞ்சிடும். கேட்டை நட்சத்திரக்காரர்களே, சேமியாவும் வல்லாரையும் சாப்பிடாதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு 22வது நட்சத்திரம் உத்திரம், சப்பாத்தி தேன் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு 22வது நட்சத்திரம் ஏற்கிற மாதிரி, நீங்கள் அந்த நட்சத்திர வார அன்னைக்கு மட்டும் விட்டீங்கன்னா கூட போதும். மூல நட்சத்திரக்காரர்களே, கொய்யாப்பழம் நாய் உங்கள் நட்சத்திர வார அன்னைக்கு அது சாப்பிட்டீங்கன்னா உங்கள் ஜென்மத்தை வந்து ஏற்கிடுவீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு 22வது நட்சத்திரம் அஸ்தம் எருமை, கை போட்ட படம் இதை வந்து வைக்காது இருந்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு 22வது நட்சத்திரத்தினுடைய ஒரு தொல்லை குறையும். பூராட நட்சத்திரக்காரர்களே, நீங்கள் காலானு கவரிங் நாங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்மத்தை ஏற்கிற மாதிரி ஆயிரும், அப்போ வந்து நீங்கள் அதை வந்து தவிர்க்க வேண்டும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து 22வது நட்சத்திரம் சித்திரை, புது துணி சென்ட்டு வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 22வது நட்சத்திரம் இயங்கிவிடும். உத்திராட நட்சத்திரம் சப்பாத்தி சப்பாத்தி தயிர், உங்களுக்கு வந்து 22வது நட்சத்திரமாக வருகிறது வந்து சுவாதி தீபம், அந்த நட்சத்திர வார அன்னைக்கு தீபம் போட வேண்டாங்க, தேன் சாப்பிட வேண்டாங்க. சுவாதி நட்சத்திர வார அன்னைக்கு உத்திராட நட்சத்திரக்காரர்களே, தீபம் வந்து போடக்கூடாது, அந்த சுவாதி நட்சத்திர வார அன்னைக்கு தேன் சாப்பிடக்கூடாது. திருவோண நட்சத்திரக்காரர்களே, ஜென்மத்தை பாக்கு பட்டு துணி கட்டினீங்கன்னா உங்களுக்கு ஜென்மம் இயங்கிடும், டென்ஷனோ டென்ஷன் ஆயிடும். அதே மாதிரி உங்களுக்கு 22வது நட்சத்திரம் விசாகம், அந்த விசாக நட்சத்திர வாரணிக்கு பஞ்சாமிரதம் சப்போட்டா பழம் சாப்பிட்றாதீங்க. அவிட்ட நட்சத்திரக்காரர்களே, வீணை படம் இருந்தால் வச்சிடாதீங்க, அதே மாதிரி மணி இருந்தால் உங்கள் ஜென்ம நட்சத்திரக்காரனுக்கு வச்சுருந்தா கூட அதை வந்து பார்க்காதீங்க, தொடாதீங்க. உங்களுக்கு வந்து 22வது நட்சத்திரம் அந்த அனுஷம், அந்த நொங்கு சாப்பிடாதீங்க. அதே மாதிரி வந்து பனை விசிறி வச்சுக்காதீங்க, அந்த நட்சத்திர வார அன்னைக்கு நீங்கள் வச்சுருந்தா கூட எடுத்து யூஸ் பண்ணாதீங்க, அது உங்களுக்கு வந்து டென்ஷனை வந்து ஏற்கிறோம். சதய நட்சத்திரக்காரர்களே, பேரிச்சம்பழம் உங்கள் சதய நட்சத்திர வார அன்னைக்கு பேரிச்சம்பழம் சாப்பிட்டீங்கன்னா டென்ஷன், ஒட்டகப்படம் வச்சுருந்தீங்கன்னா எடுத்துருங்க. ஏதாவது உங்களுக்கு 22வது நட்சத்திரம் கேட்டை, அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா சேமியாவும் வல்லாரையும் அந்த கேட்டை நட்சத்திர வார அன்னைக்கு சாப்பிட்டிங்கன்னா மறந்து கூட உங்களுக்கு வந்து அந்த தொந்தரவுங்கிறது வந்து அந்த நட்சத்திரம் முடிகிற வரைக்கும் இருக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களே,
மாம்பழமும் வடகம் சாப்பிட்டீங்கன்னா ஜென்மத்தை ஏறிக்கிடுவீங்க. அந்த நட்சத்திர வாரணைக்கு மட்டும் மாற்றினீங்கன்னா போதும், அதுக்காக அன்னாடுமே நீங்கள் அதை பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. அதாவது ஜோதிடம் சொல்கிறது முக்கியம் இல்லை, ஒன்று எப்படி நடக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து இது இறைவன் கொடுத்த அமைப்பின்படி இந்த அமைப்பை சொல்கிறோம். உங்களுக்கு வந்து புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள், உங்களுக்கு 22வது நட்சத்திரம் மூலம், கொய்யாப்பழம் நாய்ப்படம் வச்சுக்காதீங்க அந்த மூல நட்சத்திர வாரணிக்கு, உங்களுக்கு பிரச்சனை அதிகமாகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களே, நீங்கள் உத்திரட்டாதி நட்சத்திர வாரணிக்கு லட்டும் புளியோதரையும் சாப்பிடாதீங்க. டென்ஷனை இருக்கிறீங்கன்னா எல்லாமே டென்ஷனாக தான் வரும். 22வது நட்சத்திரம் வந்து பூராடமாக வர்றதுனால காளான் கவரிங் நகை யூஸ் பண்ணாதீர்கள். அது அந்த நட்சத்திர வாரணிக்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா போதும். ரேவதி நட்சத்திரக்காரர்களே, கப்பல் படம் பேரிச்சு வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜென்மத்தை தான் இயக்கணும். அப்போ வந்து டென்ஷன் 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 எதை எடுத்தாலும் ஒரு தடைகள் வரும். உங்களுக்கு உத்திராட நட்சத்திரம், இந்த ரெண்டு நட்சத்திர வாரணிக்கு ரேவதி அல்லது வந்து உத்திராட நட்சத்திர வாரணிக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் கவனமாக இருந்துக்கிறதுக்காக தான் இந்த ஜோதிடத்தை சொல்ல வேண்டியதாக இருக்குது. இது குமாரசாமியும் ஜோதிட முறை. சப்பாத்தி தயிர், உங்களுக்கு 22வது நட்சத்திரம் உத்திராடம், சப்பாத்தி தயிர் வந்து அந்த நட்சத்திர வாரணிக்கு நீங்கள் சாப்பிடாம இருந்தீங்கன்னா போதும், உங்களுக்கு எந்த பாதிப்பு இருந்தாலும் தப்பிச்சுக்கலாம். இன்னும் எத்தனையோ இருக்கிறது. குமாரசாமியத்திலே இது வந்து ஒரு கடுகளவு தான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் அதுலேயே ஒரு 100 வீடியோ 150 வீடியோ வர வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் போட முடியும். ஆகவே உங்கள் அனைவருக்கும் நன்றி கோரி ஜெமினி தேங்காய் அஸ்ட்ரோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள். உங்கள் நல்வாழ்த்துக்களுடன் ஜெமினி தங்கவேல் அஸ்ட்ரோ 96 26 33 7 556. நன்றி, வணக்கம்.